ஸோ சென்டர் ஆஃப் கேர்வேச்சரையும் போலையும் ஜாயின் பண்ணுற ஆக்சிஸை நம்ம ப்ரின்ஸிபல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ இந்த மிரரை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிட்டோம் தட் இஸ் இந்த போர்ஷனை நம்ம கட் பண்ணிட்டோம் ஓகே தேர்ட் டயக்ராம் கட் பண்ண போர்ஷனை நான் இமேஜினரியாக எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கேன் அப்போது அப்பர் பார்ட்டை ஒரு ஸ்பெரிக்கல் மிரராகவும் லோவர் பார்ட்டு ஒரு ஸ்பெரிக்கல் மிரராகவும் ஆக்ட் ஆகும் ஸோ நான் இந்த டாட்டர் லைன்ஸில் போட்டிருக்கிறது இமேஜினரியாக நான் எக்ஸ்டென்ட் பண்ண லைன் ஸோ இந்த அப்பர் பார்ட்டோட போல் இந்த இடத்துல ஆக்ட் ஆகும் ரைட் ஸோ இந்த ஆர்க்குக்கு அது சென்டர் இந்த லோவர் பார்ட்டோட கட் பண்ண ஸ்பெரிக்கல் போர்ஷனுக்கு போல் இந்த இடத்துல ஆக்ட் ஆகும் இப்போ தீஸ் டூ பார்ட்ஸ் ஆர் கோயிங் டு கெட் அ செப்பரேட் பிரின்ஸிபல் ஆக்சிஸ் ஓகே ஸோ அந்த டயக்ராமோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இது இதுதான் நம்ம ஃபஸ்ட் ஹாஃபோட போல் அண்ட் செகண்ட் ஹாஃபோட போல் ஸோ சென்டர் ஆஃப் கேர்வேச்சரையும் போலேயும் கனெக்ட் பண்ணுறது பிரின்சிபல் ஆக்சிஸ் ஸோ லோயர் பார்ட்டை நான் க்ரீன் கலரில் அப்பர் பார்ட்டை ஒயிட் கலர்லேயும் பிளாட் பண்ணியிருக்கேன் அண்டு வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாட்டர் லைன்ஸில் இருந்த இந்த பிரின்சிபல் ஆக்சிஸை நான் இங்கே எல்லோ கலரில் பிளாட் பண்ணியிருக்கேன் ஓகே ஃபார் ஆர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ரெட் கலர் டாட்டை தான் நம்மளோட ஆப்ஜெக்ட் ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டோட ப்ரின்ஸிபல் ஆக்சிஸ் ஸோ திஸ் இஸ் இப்போ இந்த okay. formation பார்ட்டோட இமேஜ் ஃபார்மேஷனும் லோயர் பார்ட்டோட இமேஜ் ஃபார்மேஷனும் என்ன மாதிரி இருக்க போகுதுதான் நம்ம பார்க்க போறோம் நீங்க மிரத கட் பண்ண பிறகு இமேஜ் டிஸ்டன்ஸ் மாறப்போறதில்லை ஸோ வி சேமாக தான் இருக்கும் போத் அப்பர் பார்ட் அண்ட் lower பார்ட் தட் இஸ் கட் பண்றதுக்கு முன்னாடி கட் பண்ண பிறகும் வி சேமாக தான் இருக்கும் பட் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகிருக்கும் ஏன் அப்படின்னா இந்த கேஸில் இந்த கான்கே மிரர் என் நம்பர் ஆஃப் ரேஸை கன்வெட் பண்ணுவாங்க ரைட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தௌசண்ட் ரேஸ் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம் ஃபோக்கஸில் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் அதான் ஃபோக்கஸ்ன்னு மீன் பண்ணேன் பட் இந்த போர்ஷனில் இதில் ஃபியூ நம்பர்ஸ் ஆஃப் சம் நம்பர்ஸ் ஆஃப் ரேஸ் வந்துட்டு ரிஃப்ளெக்ஷன் இல்லாமல் இப்படியே ட்ராவலாக இருப்பாங்க ரைட் ஸோ இந்த ரேஸ் எல்லாமே நமக்கு மிரரில் படாமல் நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்காது அதனால் பிரைட்னஸ் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு இந்த கேஸில் நம்ம ஜென்ரலாக சொல்லலாம் ஓகே ஓகே ஃபைன் இமேஜ் ஃபார்மேஷன் என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ இந்த ஒயிட்லைனை கம்பேர் பண்ணும்போது இதுதான் ஆப்ஜெக்டோட ஹைட்டு அதை நம்ம ஒய் உடனே எடுத்துக்கலாம் lower part of object height y2 right, with respect to principal axis so magnification formula mirror ke, m is equal to minus v by u and one more formula we have m is equal to height of image by height of object so now the Rende equation in compare pantra minus v by u is equal to height of image பை ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட் ரைட் ஓகே சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணலாம் மைனஸ் ஸோ டெஃபினட்டாக கான்கேவ் மிதரில் இமேஜ் லெஃப்ட் சைடு தான் கிடைக்கும் என்ன கண்டிஷன் அவுட் ஆஃப் சிக்ஸ் கேசஸ் ஃபைவ் கேசஸ் லெஃப்ட் சைடு தான் கிடைக்கும் ஸோ நம்ம வந்துட்டு சென்டர் ஆஃப் கோவ் வச்சுரு இந்த இடத்துல இமேஜின் பண்ணிக்கலாம் ஃபோக்கஸ் இங்கே இருக்கிற மாதிரி இடத்துப்போம் ஓகே ஸோ இஃப் ஐ பிளேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் பிட்வீன் சிஎன்டிஎஃப் ஐ எம் கோயிங் டு கெட் அன் இமேஜ் கிரேட்டர் தேன் சி ரைட் ஸோ அந்த கண்டிஷன்ஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருப்பீங்க பி என்னவா எழுதுகிறோம் சைன் கன்வென்ஷன் லெஃப்ட் சைடு கிடைக்கிறதுனால மைனஸ் ஆப்ஜெக்ட்டும் மைனஸ் தான் இட்ஸ் ஈக்குவல் டு ஹெச்ஐ தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் நம்ம எதை டிட்டர்மின் பண்ணுறோமோ அது சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணக்கூடாது ஹெச் நாட் ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஸோ ப்ரின்ஸிபல் ஆக்சிஸ்க்கு கீழே ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால அந்த ஹைட் ஆஃப் சைன் ஆஃப்ஜெக்டா அகார்டிங் டுவென்ஷன் போடுவோம் பண்ணோம்னா மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும் இந்த மைனஸ் சைன் எடுத்துட்டு வந்தோம்னா பிளஸ் தட் இஸ் மைனஸ் பை மைனஸ் இன்ட்டு ஹைட் ஆஃப் த இமேஜ் எனக்கு பிளஸ்ல கிடைச்சிருக்கு ஹைட் ஆஃப் த இமேஜ் பிளஸ்னா அப்போட்டில் டிராவல் ஆகிறாங்கன்னு அர்த்தம் ஓகே ஸோ கிரேட்டர் தேன் சிங்கிறதுனால நம்ம இந்த இடத்துல இமேஜை போட்டுக்கலாம் ஓகே இந்த இடத்துல இமேஜ் ஃபார்ம் ஆகுது ஆரோ மார்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாசிட்டிவ்ல கிடைச்சதுனால ஹைட் ஆஃப் த இமேஜ் அப்போடில் ட்ராவல் ஆகும் தென் ஃபார் செகண்ட் கேஸ் சிமிலராக மாதிரி மேக்னிஃபிகேஷன் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்போது செகண்ட் கேஸில் எது மட்டும் சேஞ்ச் ஆகும் இந்த ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் மட்டும் ப்ளஸ் ஆகிடும் ஏன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேலே தான் height of the object இருக்கு ரைட் ஓகே இந்த green color தான் செகண்ட் பார்ட்டோட principal ஆக்சிஸ் ஆப்ஜெக்ட் ஹைட்டை அப்போல ட்ராவல் ஆகிறதுனால அதை நம்ம ப்ளஸ்ஸுன்னு எடுத்துக்கணும் ஸோ இந்த கிரீன் கலர் போர்ஷனுக்கு தட் இஸ் லோயர் பார்ட்டுக்கு டெர்ட் பண்ணலாம் மைனஸ் ஆஃப் மைனஸ் v மைனஸ் u, அந்த போர்ஷன் மாற போருத்தில்ல, height ஹைட் ஆஃப் த இமேஜ் by பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இங்கே நம்ம ப்ளஸ் தான் போடணும் object ஆப்ஜெக்ட் axis ஆக்சிஸ்க்கு மேலே இருக்காங்க அப்படி பார்த்தோம்னா மைனஸ் மைனஸ் கெட் கேன்சல் ஹெச்ஐ இஸ் ஈக்வல் டு மைனஸ் வி பை யூ இன்டு ஹெச் நாட் கிளியர் ஸோ இங்கே ஹைட் ஆஃப் த இமேஜ் நமக்கு நெகட்டிவாக கிடச்சிருக்கு அப்படின்னா இமேஜ் டவுன் ஊரில் ட்ராவல் ஆகாங்க ஸோ இதுதான் இமேஜ் ஒன் இமேஜ் ஆஃப் அப்பர் பார்ட் அண்டு இங்கே ஐஎல்னு போடுறேன் இமேஜ் ஆஃப் லோயர் பார்ட் ஓகே ஃபைன் இப்போது இந்த செப்பரேஷன் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம் டோட்டலாக அப்பர் பார்ட் ஆஃப் த இமேஜுக்கும் லோயர் பார்ட் ஆஃப் த இமேஜுக்கும் எவ்வளோ செப்பரேஷன் அப்படின்னு ஓகே ஃபைன் இப்போது நமக்கு தேவை இந்த பார்ட்டோட ஹைட்டு மட்டும்தான் ஆல்ரெடி இதோட ஹைட்டு நமக்கு தெரியும் ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் ஸோ இந்த போர்ஷனோட ஹைட்டும் தட் இஸ் டிஸ்டன்ஸ் இந்த போர்ஷனோட ஹைட்டும் இந்த லோயர் பார்ட் ஆஃப் த போர்ஷனோட ஹைட்டும் நமக்கு தெரியணும் ஓகே ஸோ அதை நம்ம மாடலஸ் எடுத்துக்கலாம் இந்த ஈக்குவேஷன்லேருந்தே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் மைனஸ் ஆஃப் விபை யூ நான் என்ன எழுதலாம் மைனஸ் எம்னு எழுதலாம் ஓகே ஃப்ரம் பிகாஸ் எம்இஸ் ஈக்குவல் டு மைனஸ் விபை யூ அப்போ மைனஸ் எம்இஸ் ஈக்குவல் டு விபூன்னு எழுதிக்கலாம் ஓகே ஸோ ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன் நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் மைனஸ் அப்படியே சப்ஷூட் பண்ணியிருக்கேன் அண்ட் விப யூக்கு பதிலாக மைனஸ் எம் தென் Minus -h0 okay is equal to hi இந்த h0 அப்படிங்கறத தான் நம்ம y1 னு சப்ஸ்டிட் பண்ணி இருக்கோம் கரெக்ட்டா மைனஸ் ஆஃப் மைனஸ் இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும் m h0 a நம்ப னு நம்ம Y1 is equal to hi நமக்கு hiங்கறது இந்த இமேஜோட டிஸ்டன்ஸ் மட்டும் தேவை okay முன்னாடி சைன் கன்வென்ஷன் படி அப்போடா டவுன்வோடா கால்குலேட் பண்ணிட்டோம் இப்போ எனக்கு வெறும் டிஸ்டன்ஸ் தேவைப்படுறதுனால நான் அதை மாடலஸ் எடுத்துக்கிறேன் ஓகே ஹெச்ஐ இஸ் ஈக்குவல் டு ஆஃப் மைனஸ் எம் ஒய் ஒன் இந்த சென்ஸ் ஹெச்ஐ இஸ் ஈக்குவல் டு எம் ஒய் ஒன் அதே மாதிரி லோயர் பார்ட்டுக்கு கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஹெச்ஐ இஸ் ஈக்குவல் டு எம் ஒய்டூன்னு வரும் ஓகே ஸோ இது வந்துட்டு அப்பர் பார்ட்டுக்கு இது லோயர் பார்ட் ஸோ இப்போ நம்ம ஹைட் ஆஃப் த இமேஜோட டிஸ்டன்ஸ் கேல்குலேட் ஹைட் கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்ன எம் ஒய் ஒன் கீழே இருக்கிறது டிஸ்டன்ஸ் எம் ஒய் டூ ஸோ செப்பரேஷன் கேல்குலேட் பண்ணோம்னா எம் ஒய் ஒன் தென் ஹியர் ஒ ஒன் ஒய் ஒன் இஸ் தேர் அண்டு ஒய் டூ அண்டு எம் ஒய் டூ ஸோ அந்த டோட்டல் செப்பரேஷன் அதை நம்ம எஸ்ன்னு டினோட் பண்ணிக்கலாம் டோட்டல் செப்பரேஷன் எம் ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ ப்ளஸ் எம் ஒய் டூ ஸோ எம்ஐ காமனாக எடுத்துட்டோம்னா எம் ஆஃப் ஒய் ஒன் பிளஸ் ஒய் டூ பிளஸ் ஒய் ஒன் பிளஸ் ஒய் டூ ஓகே ஸோ இப்போ நம்ம மிரர் கட் பண்ணது பார்த்தீங்கன்னா அலாங் த பிரின்ஸிபல் ஆக்சிஸ் கரெக்டா அலாங் த ப்ரின்ஸ்பல் ஆக்சிஸ் மிரரை கட் பண்ணி பர்பண்டிகுலராக செப்பரேட் பண்ணியிருக்கோம் ப்ரின்ஸ்பல் ஆக்சிஸ் இது தான் பர்பண்டிகுலராக செப்பரேட் பண்ணியிருக்கோம் இதில் இன்னொரு கேஸ் என்னென்னா மிரர் இந்த மாதிரி இருக்கும்போது அலாங் த பிரின்ஸ் axis மிரரை கட் பண்ணி along அலாங் த axis செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்னா mirror case இந்த மாதிரி வரும் ஓகே இந்த மாதிரி கட் ஆகும் இது ஒரு பார்ட் அனதர் part இங்க இருக்கும் இதில் பிரின்ஸ்பிளாக்சிஸ் சேஞ்ச் ஆக போகிறதுல axis அதே மாதிரி தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கும் ஓகே ஜஸ்ட்டு யூ தான் மாறும் சப்போஸ் இஃப் யூ place அண்ட் ஆப்ஜெக்ட் here ஹியர் ஆன் த ப்ரின்ஸிபிள் ஆக்சிஸ் ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு யூன்னு இருந்ததுன்னா நீங்கள் எவ்வளோ செப்பரேட் பண்ணியிருக்கீங்களோ அதை டின்னு எடுத்துக்கலாம் அப்போ செகண்ட் பார்ட்டுக்கு அந்த யூ மட்டும்தான் மாறும் ஓகே யூ பிளஸ் டி ஆகிடும் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிடும் நீங்கள் இந்த மிரரை கட் பண்ணாலும் உங்களுக்கு ஃபோக்கஸ் மாறப்போகிறதில்லை க்ளியர் ஃபோக்கஸ் மாறாது செகண்ட் கேஸ் நார்மலாக ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸை வச்சு ஃபோக்கஸ் வச்சு நம்ம இமேஜ் கேல்குலேட் பண்ணிடலாம் இமேஜிஷன்ஸ் கேல்குலேட் பண்ணிடலாம் இது சிம்பிள் கண்டிஷனில் நம்ம முடிச்சிடலாம் சிம்பிளாக முடிச்சிடலாம் கேசஸ் வந்துட்டு செப்பரேஷன் அப்படிங்கும்போது நம்ம அலாங் த பிரின்ஸ்பிள் ஆக்சிஸ் கட் பண்ணிவிட்டு பர்பண்டிகுலர் த ப்ரின்ஸ்பி ஆக்சிஸ் மூவ் பண்ணணும் நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதுதான் தான் ப்ரின்ஸ்பிள் ஆக்சிஸ்க்கு அலாங் கட் பண்ணி பர்பண்டிக்குலராக மூவ் பண்ணுறோம் ஓகே தேங்க்யூ